அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே பத்திரிகை அன்பர்களும் தொலைக்காட்சி அன்பர்களும் இங்கு வந்திருக்கிறீர்கள். கிறிஸ்து பிறப்பு விழாவை முன்னிட்டு அந்த கிறிஸ்து பெருமான் இந்த உலகத்திலே கடவுளாக இருந்தவர் மனிதராக தோன்றினார் என்பது நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி. ஏனென்றால் கடவுள் காலத்தையும் இடத்தையும் கடந்து நிற்கின்ற அந்த கடவுள் அந்த காலத்திற்கும் அந்த இடத்திற்கும் உட்பட்டவராக இந்த உலகத்தில் வருகின்றார். அவருடைய வருகையானது எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் அவருடைய வருகையினால் மக்கள் அனைவருக்கும் அவர் மீட்பை வழங்குபவராக, அவர் மக்களை கடவுளோடு இணைப்பவராக இந்த உலகத்திற்கு அவர் வருகின்றார். எனவே இது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விழா. அதே வேளையில் இந்த கடவுள் மனிதனானார் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த கடவுள் மனித மாண்பையும் மனித நேயத்தையும் மனித அன்பையும் அடிப்படையாக கொண்டு இந்த உலகத்திற்கு அவர் வருகின்றார். எனவே இன்றைக்கு இது நாம் அனைவருமே எந்த சமயத்தவராக இருந்தாலும் சரி, அல்லது எந்த இனத்தவராக இருந்தாலும் சரி, எந்த மொழியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அனைவருமே இணைந்து கொண்டாட வேண்டிய ஒரு விழா என்றுதான் இதை சொல்ல முடியும். ஏனென்றால் இறைவன் எல்லைகளை கடந்து அவருடைய அந்த வரையறையை கடந்து இந்த உலகத்திற்கு வருகின்றார் என்றால் இன்றைக்கு நாம் நமக்குள்ளே உருவாக்கி இருக்கின்ற ஒரு சில எல்லைகளை வரையறைகளை கடந்து செல்ல நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே இந்த எல்லைகள் நாம வகுத்து கொண்ட எல்லைகள் உண்டு. ஒரு சில வேலைகளில் பலரால் ஒரு சில எல்லைகள் அல்லது வரையறைகள் திணிக்கப்படுகின்றன, அதுவும் உண்டு. எனவே இந்த எல்லைகளையும் இந்த வரையறைகளையும் கடந்து செல்வதற்கு இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல செய்தியை சொல்லுகின்றது. ஏனென்றால் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நாடானது பல சமயத்தினரை கொண்டது, பல மொழியினரை கொண்டது, பல கலாச்சாரத்தை உள்ளடக்கியது. இவ்வாறு இருக்கின்ற வேளையில் இன்றைக்கு எல்லோருமே இணைந்து வாழக்கூடிய ஒரு உணர்வை நாம் கொண்டிருக்க வேண்டும். அதற்கு இந்த கிறிஸ்து பிறப்பு விழா ஒரு முன் உதாரணமாக அமைகின்றது. ஏனென்றால் கடவுள் தன்னுடைய எல்லையை கடந்து வந்ததால், அவர் மனிதராக வந்ததால் இன்றைக்கு மனிதத்துவம், அதே மனித மாண்பு, மனித அன்பு, மனித நேயமானது இன்றைக்கு எல்லா இடத்திலும் அது இப்போ இருக்கின்றது. அதைத்தான் கிறிஸ்து பிறப்பு மையமாக கொண்டு விளங்குகின்றது. எனவே நாமும் நம்முடைய எல்லைகளை கடந்தவர்களாக, இன்றைக்கு நாம் நம்முடைய எல்லைகள் என்று சொல்கின்ற பொழுது நாம வரையறுத்து கொண்ட அந்த எல்லைகள், நான் என்னுடைய எல்லை என்ன என்பதை நான் உணர வேண்டும். முதலில் அந்த எல்லையை நான் கடக்க வேண்டும். அதே போன்று நான் கடக்கின்ற அந்த எல்லையினால் அடுத்தவர்களுக்கு நான் ஏதாவது நல்லது செய்ய முடியுமா என்று பார்க்க வேண்டும். எனவே கிறிஸ்து பெருமானுடைய வருகையானது நமக்கு மீட்பை கொண்டு வந்தது, நமக்கு நலத்தை கொண்டு வந்தது, நம்முடைய வாழ்வை மீண்டும் அந்த இறைவனோடு இணைத்து பாவமற்ற மனிதர்களாக புனிதர்களாக நம்மை மாற்றி அந்த இறைமகன் இயேசு கிறிஸ்துடைய வருகையானது நமக்கு மகிழ்ச்சி அளித்தது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய விழாவானது நாம் அனைவரும் குறுகிய அந்த எல்லைக்குள்ளே அல்லது குறுகிய வட்டத்துக்குள்ளே நாம் செயல்படாமல் நாம் அந்த வட்டத்தையும் கடந்து அனைவரையும் அன்பு செய்யக்கூடியவர்களாக, அனைவரையும் நாம் மதிக்கக்கூடியவர்களாக, ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, அனைவருக்கும் நல்லது செய்யக்கூடியவர்களாக, அனைவருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தையும் ஒரு புதுமையையும், அதே சமயத்தில் அவர்களுடைய வாழ்க்கையானது உண்மையிலேயே அந்த அன்பினால் மாற்றம் பெறக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாற்றுவதற்கு இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். அதைத்தான் உங்களுக்கும் சொல்லுகின்றேன். எனவே இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவானது உண்மையிலேயே எல்லோரும் கொண்டாட வேண்டிய ஒரு விழா. ஏனென்றால் இந்த கிறிஸ்து பெருமான் உண்மையிலேயே வரலாற்றிற்கு மட்டும் மையம் அல்ல, அனைத்து மக்களுடைய வாழ்வுக்கும் அவர்தான் மையம். ஏனென்றால் வரலாறானது அவரால் கிமு கிபி என்று பிரிக்கப்படுகின்றது. நம்முடைய வாழ்வினுடைய மையம், நம்முடைய உறவினுடைய மையம், நம்முடைய அனைத்திலும் அவர் மையமாக இருக்கின்றார் என்பதை இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு சொல்லுகின்றது என்பதை கூறி இங்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும், பத்திரிகை அன்பர்கள், தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும்,
இதை காண்கின்ற மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்து பிறப்பு புத்தாண்டு வாழ்த்துக்களையும், இங்கு அமர்ந்திருக்கின்ற முதன்மை பேரர் தந்தை ஜெயராஜ், இங்கு என்னுடைய தொடர்பாளராக இருந்து உங்களுக்கும் என்னையும் தொடர்படுத்தி வைக்கின்ற அருட்தந்தை பால்மெல்ட் அவர்களோடு இணைந்து மறைமாவட்டத்தினுடைய சார்பாக எல்லா மக்களுக்கும் கிறிஸ்து பிறப்பினுடைய வாழ்த்துக்களையும் புதிய ஆண்டினுடைய அந்த மகிழ்ச்சியையும் நான் உங்களுக்கும் அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இறைவன் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து கிறிஸ்துவினுடைய அந்த அன்பினாலும் ஆசீர்வாதாலும் நம்மை நிரப்புவாராக. நன்றி, வணக்கம். தேர்தலில் வந்து அதாவது இன்றைக்கு வந்து கட்சி அடிப்படையில் வந்து நடைபெறும் ஊராட்சி ஒன்றிய அந்த உறுப்பினர் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் ஆகிய பொறுப்புகளுக்கான தேர்தலில் வந்து மதவாத கட்சிகளையோ மதவாத கட்சிகள் இடம்பெற்றுள்ள கூட்டணியையோ நாங்கள் ஆதரிக்கவில்லை. மதவாத கட்சிகள் வெற்றி பெற்றால் அவை அடிமட்ட கிராமங்கள் வரை வேர்விட வழிகோலும். எனவே மதச்சார்பற்ற கட்சிகளையும் கூட்டணியையும் ஆதரிக்கின்றோம். கிராம ஊராட்சி மன்ற உறுப்பினர் கிராம ஊராட்சி மன்ற தலைவருக்கான தேர்தலில் சமய சார்பற்ற பார்வையும் பொதுநல மனப்பான்மையும் கொண்ட வேட்பாளர்களை ஆதரிக்கின்றோம். சிறுபான்மை வேட்பாளர்களை ஆதரிக்க மதம் மட்டுமே தகுதியாக இருக்க இயலாது. மேற்சொன்ன மனப்பாங்கு உள்ள சிறுபான்மை வேட்பாளர்களை நாங்கள் ஆதரிக்கின்றோம். இதுதான் வந்து இந்த உள்ளாட்சி தேர்தலில் எங்களுடைய நிலைப்பாடு. நேரடியாக நாங்கள் ஆதரிக்கலை. அந்த யார் வந்து மதச்சார்பற்ற அந்த கட்சிகளோடு அந்த இருக்கின்ற மதச்சார்பற்ற கூட்டணி எதாக இருந்தாலும் சார், எங்களுக்கு வந்து மத சார்பற்ற கூட்டணி. நான் திமுக அப்படின்னு இல்லை, வேறு எந்த கட்சியும் வந்து உண்மையிலேயே வந்து மத சார்பற்ற அடிப்படையில் மதசார்பற்ற, ஏனென்றால் இன்றைக்கு மதசார்புள்ள இது மதச்சார்பற்ற நாடு, அதை நான் புரிஞ்சுக்கணும் இல்லையா. இது மதச்சார்பற்ற நாடு தானே, மதச்சார்பற்ற நாட்டில் ஒரு மதச்சார்புள்ள கட்சியோடு யார் கூட்டணி வச்சாலும் அதை நாங்கள் ஆதரிக்கிறது எங்களால் முடியாது. அதனால் மதச்சார்பற்ற கூட்டணி. எப்படி வேணாலும் தெரியும், திமுக காங்கிரஸ் அப்போ வந்து அவங்க வந்து அந்த மதச்சார்பற்ற கூட்டணியாக இருந்தாங்க, நாங்கள் ஆதரித்தோம். அதேபோல் இப்போ அது மாதிரி தான் அதை தான் ஆதரிப்போம். அதான் ஏன்னா எங்களுடைய நிலைப்பாடு வந்து என்னன்னா மதச்சார்பற்ற எந்த கட்சியோடையுமே நாங்கள் வந்து கூட்டணி வைக்கிறது இல்லை, நாங்கள் கூட்டணி ஆதரிக்கிறதில்லை. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து நம்முடைய நாட்டினுடைய அந்த சமய சார்பற்ற தன்மைக்கு முரணானது. ஏனென்றால் இன்றைக்கு பல மதங்கள் இருக்கின்ற பொழுது ஒரு சமயத்தை மட்டுமே மையப்படுத்திய அல்லது ஒரு சமயத்தையும் மையப்படுத்தி அது வந்து மற்றவர்களுக்கு வந்து உண்மையிலேயே அந்த கூட்டணி வச்சிருக்கிறவர்களுக்கு நாங்கள் வந்து அதை ஆதரிப்பது இல்லை. தமிழக ஆயர் பேரவையானது அந்த மாதிரி கூட்டணியை ஆதரிப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. மதச்சார்பற்ற கூட்டணி தான். அவங்க சொன்னாலும் கூட இல்லை, அதுலேயும் வரும்பொழுது கூட இப்போ பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இந்த மூன்று நாடுகளிலிருந்து வருகின்றவர்களுக்கு, அதாவது இப்போ மதத்தினால் துன்புறுத்தப்படுகின்றப்பட்டு இங்கே வருகின்றவர்களுக்கு அது சிறுபான்மையினருக்கு குடியுரிமை வழங்கப்படும் என்று சொல்லுகின்ற பொழுது அதில் வந்து இந்த இஸ்லாமியர்களை விட்டுடுறாங்க. இப்போ அங்கே அதே நாட்டிலேயே வந்து இஸ்லாமியர்களும் துன்புறுத்தப்படுகின்றார்கள். அந்த மூன்று நாடுகளிலேயுமே இஸ்லாமியர்களும் துன்புறுத்தப்படுகின்றார்கள். அவர்கள் இந்த நாட்டை நோக்கி வருகின்ற பொழுது இப்போ ஒரு சமய சார்பற்ற நாட்டில் வந்து இன்றைக்கு வந்து அதாவது இஸ்லாமியர்களை தவிர மற்ற சிறுபான்மையினருக்கு குடியுரிமை வழங்கப்படும் என்று சொல்லுவது நம்ம ஒரு சமயத்தை சார்ந்தவர்களை முற்றிலுமாக புறக்கணிக்கிற மாதிரி இருக்குது இல்லையா. அதான் உண்மை. அதனால வந்து அந்த மாதிரி நம்ம புறக்கணிக்கிறோம் இல்லை. முஸ்லீம் நாடுகள்லேயும் கூட இன்றைக்கு அங்கேயே வந்து அந்த முஸ்லீம்களே வந்து பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட துன்புறுத்தப்படுகிற நிறைய பேர் இருக்காங்கல்ல. இப்போ இன்றைக்கு அரசு எதிர்த்து பேசுகிறவங்க அல்லது மற்ற காரியங்களுக்காக துன்புறுத்தப்படுகின்றவர்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கும் நாம் என்ன செய்யலாம். இவங்க எப்படி வந்து அதாவது யார் வந்தாலும் எல்லாருக்கும் குடியுரிமை வழங்கப்படும் சொன்னால் ஒரு பிரச்சனையே இல்லை. இன்றைக்கு வந்து அதில் வந்து இஸ்லாமியர்களை தவிர அப்படின்னு சொல்கிறது போல தான் வந்து ஒரு சிறுபான்மையினரை ஒதுக்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாடு நமக்கு தெரியுது.
அதனால் வந்து இன்றைக்கு வந்து எல்லாருக்கும் இது வந்து பொதுவாக எல்லா எந்த சமயத்தினராலும் வந்தாலும் துன்புறுத்தப்படுகின்றவர் யாராக இருந்தாலும் அவர்களை நாங்கள் வந்து உண்மையிலேயே அவர்களுக்கு குடியுரிமை வழங்குவோம் என்று சொன்னால் அது வந்து பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் பொதுவானதாக போயிடும். இது வந்து அவங்கள ஒதுக்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் அவ்வளவு சரியானது அல்ல, அது நல்லதும் அல்ல. ஏனென்றால் இது நம்முடைய நாட்டில் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் நாம் எப்படி வந்து வாழ்கின்றோம் என்று. இன்றைக்கி எல்லா மதத்தினோடு நம்ம வாழ்கின்றோம் இல்லையா, ஒரு சமயத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல பல சமயத்தை சார்ந்தவர்கள் வாழ்கின்றோம். அப்போ இந்த பல சமயத்தை சார்ந்தவர்கள் வாழ்கின்ற பொழுது அதில் வந்து இன்றைக்கு மற்றவர்களெல்லாம் மற்ற சமயத்தை சார்ந்தவர்களெல்லாம் வந்து இன்றைக்கு சிறுபான்மையினர் தான் இருக்கிறாங்க. அதனால் அவர்களுக்கு நம்ம வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை. அதாவது இன்றைக்கு வந்து அரசினுடைய முக்கியமான கடமை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது, மக்களுடைய தேவைகளை நிறைவு செய்வது. அதனால் வந்து அவங்க சிறுபான்மையினராக இருந்தாலும் சிறுபான்மையினருக்கு இந்த அரசு வந்து உண்மையிலேயே வந்து பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். அதே போன்று அவர்களுடைய நலனில் அக்கறை உள்ளதாகவும் இருக்க வேண்டும். வருகின்ற சட்டங்கள் அல்லது ஒரு சில சட்டங்கள்லாம் பார்க்கும் பொழுது சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்கின்றது. அந்த மாதிரி சட்டங்களை நாங்கள் வந்து பார்க்கின்ற பொழுது, அதாவது இன்றைக்கு நாமும் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் தான், நம்ம எங்கேருந்தோ வரல, இந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்தவங்க தான். அவ்வாறு இருக்கின்ற பொழுது அந்த அரசினுடைய சட்டங்கள் அந்த அரசினுடைய அந்த முடிவுகள் எல்லாம் வந்து சிறுபான்மையினரையும் பாதிக்காது, சிறுபான்மையினரையும் உள்ளடக்கி அவர்களுக்கும் ஒரு நல்லது செய்யக்கூடிய சட்டமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அரசிடமிருந்து. ஏனென்றால் சிறுபான்மையினரை முற்றிலும் புறக்கணிக்கின்ற சட்டங்கள் அல்ல, அல்லது அவர்களை ஒதுக்கிவிட்டு மற்றவர்களுக்கு மட்டும் செய்கின்ற சட்டமாக இல்லாமல் எல்லோரையும் இணைத்து எல்லோருக்கும் நல்லது செய்யக்கூடிய சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை, எங்களுடைய ஆதங்கம். போறீங்க, நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இன்றைக்கு வந்து எப்படி இந்த கூட்டணி எப்படி வருது தெரியல இல்லையா, என்ன ஒண்ணு தெரியல. தேர்தல் போற இப்போ ஊராட்சி தேர்தலில் வந்து அது யார் வந்து, அதாவது சமுதாய நோக்குடையவர்கள், சமுதாய நோக்குடையவர்கள் நேர்மையான உள்ளம் கொண்டவர்களை தான் நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொல்கிறோம். யாராக இருந்தாலும் சேர்த்தா அவங்க, அதாவது மதத்தை மட்டும் நாங்கள் பார்க்கல, நாங்கள் கிறிஸ்தவங்க தான் அப்படி நிற்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்ல, யாராக இருந்தாலும் சரி சமூக மனப்பான்மை உடையவர்கள், அதே சமயத்தில் நேர்மையான நோக்கு உடையவர்கள், பொது நலத்தில் ஈடுபாடு உடையவர்களை யாராக இருந்தாலும் அவர்களை நாங்கள் ஆதரிக்கின்றோம். அதாவது நாங்கள் வந்து மதத்தை பார்க்கல, ஜாதியை பார்க்கல, யார் இந்த எதையும் பார்க்கல. நாங்கள் உண்மையிலே பொது நோக்கு இருக்குதா, அதே போன்ற வந்து உண்மையிலேயே நேர்மையான நோக்கு இருக்குதா, அதே போல் மக்களுக்கு உதவி செய்கிற எண்ணம் இருக்குதா, அவர் உண்மையிலே நேர்மையாக உழைப்பாரா அப்படின்னு அவர் கோட் போடும். அதான் முக்கியம். இங்கே வந்து சமயத்தை நம்ம பார்க்கல, மனிதரை பார்க்குறோம், எப்படியாப்பட்ட மனிதராக இருக்கிறார், நல்ல மனிதராக இருக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் வந்து இப்போ மற்றது இன்றைக்கு நகராட்சி அப்படின்னு வருகின்ற பொழுது அது கட்சி சார்ந்த அளவில் தான் அங்கே வந்து தேர்தல் நடக்கும், அப்போ கட்சி கூட்டணியை தான் வரும். அந்த மாதிரி கூட்டணியில் வரும்பொழுது இப்போ சமய சார்பற்ற கூட்டணி எது, அது எதுவாக இருந்தாலும் சரி. ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து சமய சார்பற்ற கூட்டணியாக இருந்ததுனால அந்த கூட்டணிக்கு நாங்கள் கடந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம், தமிழக ஆயர்கள் பேரவை முடிவு எடுத்தது. அதே போன்று இப்போ இந்த தேர்தலையும் சமய சார்பற்ற கூட்டணிக்கு தான், அது எந்த கூட்டணியாக இருந்தாலும் சேர்த்தான், அது திமுக கூட்டணியாக இருந்தாலும் சேர்த்தான், வேறு எந்த கூட்டணியாக இருந்தாலும் சேர்த்தான், அதாவது சமய சார்பற்ற கூட்டணி எதுவும் அதுக்கு நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய வாக்குகளை அவர்களுக்கு அளிக்க சொல்லித்தான் நாங்கள் வந்து எங்கள் மக்கள் இடத்துல சொல்லி வச்சுருக்கிறோம். நீங்கள் சமய சார்பற்ற கூட்டணி அது வந்து நகராட்சி அந்த தேர்தல் வரும் விடவும் மாநகராட்சி, அப்புறம் அதே போல் வந்து இன்னும் வந்து அடுத்த இன்னும் இந்த சட்டசபை தான் பின்னாடி தான் வரும், அது அந்த சமயத்தில் எப்படி இருக்குன்னு தெரியும், சூழ்நிலை எப்படி இருக்குமோ தெரியாது. அந்த சமயத்தில் நாங்கள் பார்த்து என்ன செய்ய முடியுமோ அந்த மாதிரி சேர்ந்து அந்தந்த சமயத்துக்கு ஏற்ற வகையில் தான் நாங்கள் முடிவெடுக்க முடியும். ஒட்டுமொத்தமாக ஒரே முடிவை நம்ம பார்க்க முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், சமய சார்பற்ற அது மட்டும் என்றைக்குமே வந்து எங்களை விட்டு போகாது. மக்கள் வந்து இன்றைக்கு வந்து எதை பார்க்கின்றார்கள், அதாவது இன்றைக்கு நமக்கு
நல்லது இந்த அரசு எந்த அரசாக தான் செய்திருக்கின்றதா என்பதை பார்க்கின்றார்கள். இன்றைக்கு இந்த நாட்டில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நமக்கு வந்து எத்தகைய நன்மைகளை எல்லாம் இவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றார்கள். பார்க்கின்ற பொழுது நன்மைகளை செய்யாமல் அல்லது மக்களுக்கு வந்து தேவைகளை நிறைவேற்றாமல் அவர்கள் துன்புறுத்துகின்ற வகையில் வந்து எதுவுமே செய்யாமல் இருக்கின்ற பொழுது மக்களுக்கு வந்து கொஞ்சம் வெறுப்பு ஏற்படும் இல்லையா? அப்போ வெறுப்பு ஏற்படுகின்ற பொழுது என்ன செய்வாங்க? அவர்களுக்கு உள்ள ஒரே ஒரு வாய்ப்பு எது? தேர்தல் தான். அந்த தேர்தலில் தான் அவங்களுடைய அந்த வாக்கை அளிக்க முடியும். அதில் தான் வந்து அவங்களுடைய முடிவை தெரிவிக்க முடியும். ஏன் அப்படி சொல்லுன்னா, நம்ம மக்களுடைய அதாவது சொல்வது, அதாவது இப்போ நாடாளுமன்றத்தில் வந்து பெரிய பெட்டி தான், அதாவது இந்த சமய சார்பற்ற கூட்டணிக்கு. அதே போல் வந்து மக்களும் வந்து இன்றைக்கு வந்து எல்லா மக்களுமே வந்து ஒரு நம்ம எல்லாம் சேர்ந்து சகோதர சகோதரிகளாக வாழுகின்ற ஒரு சமூகத்தில் இன்றைக்கு வந்து சமயத்தை மட்டுமே வலியுறுத்திய ஒரு கூட்டணியை வந்து எல்லாருமே பொதுவாக மனிதர்கள் வந்து ஆதரிப்பது கொஞ்சம் கடினம்தான். ஏனென்றால் எதை பார்க்கின்றார்கள்? இன்றைக்கு நல்ல மனுஷனான்னு தான் பார்க்குறோம் நம்ம. அவங்க எந்த சமயத்தை சார்ந்தவர்கள் நம்ம பார்க்குறது இல்லையா? அவர் நல்லவர், நல்லவரா? அப்போ சமய சார்பற்ற ஒரு கூட்டணியை தான் நாங்கள் ஆதரிக்க முடியும். அதுக்கு தான் நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து தமிழக ஆயர்பறவையானது அதில் மட்டும் தெளிவாக இருக்கு, சமய சார்பற்ற கூட்டணி, அது எந்த கூட்டணியாக இருந்தாலும் சரி.